ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு வீடியோ வந்துட்டு ரொம்ப முக்கியமான வீடியோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இப்போ இருக்க ப்ராப்ளமில் வந்துட்டு கொரோனா வைரஸ் வந்து ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக இருக்குது நம்ம வந்து அதில் இருந்து எப்படி அந்த தொற்று நோய் தொற்றுலேருந்து நம்ம தப்பிச்சுக்கிறது ரெண்டாவது விஷயம் நம்ம வந்துட்டு உணவு முறைகள் எப்படி நம்ம கடைப்பிடிக்கிறது அப்படின்றது நிறைய டவுட்ஸ்லாம் நமக்கு இருக்கும் அதை தான் இன்னைக்கு கிளியர் பண்ண போகிறோம் ஏன்னா இந்த டைமிங்கில் கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கிற சாப்பாடு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம எடுத்துக்கிற சாப்பாடு வந்து கண்டிப்பாக நோய் எதிர்ப்பு சக்தி உண்டாத உண்டதாக இருக்கணும் இல்லைன்னா நமக்கு வந்துட்டு நம்ம உடம்புக்கு ஏற்றுக்கிற மாதிரி இருக்கணும் இந்த டைமிங்கில் நமக்கு வந்துட்டு ஈஸியாக டைஜஷன் ஆக வேண்டியதாக இருக்கணும் இதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வீடியோ போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு டைமிங் பிரகாரம் நான் சொல்லிடுறேன் அதை பற்றி நீங்கள் வந்து ஆர்டராக வந்து ஃபாலோ பண்ணாலே போதும் இதில் எதில் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டாலே போதும் நம்ம நம்மளை சேஃப்கார்ட் பண்ணிக்கலாம் அதுதான் இன்றைக்குள்ள நம்ம வீடியோ ஓகே ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மார்னிங் செஷனில் என்ன எடுக்கணும் ஏன்னா சில பேர் வந்து எக்ஸசைஸ்லாம் பண்ணுவாங்க சில பேர் வந்து யோகா பண்ணுவாங்க இந்த மாதிரி நிறைய விஷயம் காலையிலே பண்ணுவாங்க அவங்க ப பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் மார்னிங் ஃபுட் என்னது அப்புறம் ஆஃப்டர்நூன் என்ன பண்ணுறது ஈவினிங் என்ன பண்ணுறது நைட் என்ன சப்படி இப்படின்றத ஒரு டே டேபிள் மாதிரி பிரித்து நம்ம அந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கிட்டோனாலே நமக்கு வந்துட்டு கரெக்டான ஆர்டரில் நம்ம கிடைக்க வேண்டிய ஃபுட் புரோட்டீன் எல்லாமே கரெக்டாக கிடச்சிரும் ஃபர்ஸ்ட் மார்னிங் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் வந்துட்டு இஞ்சி எலுமிச்சை தோல் நீக்கியது அதுக்கப்புறம் எல்லாம் அதை கட் பண்ணி ஃபுல் ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு ஒரு கொதிக்கிற தண்ணியில் போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்ருங்க கொதிக்க விட்டதுக்கப்புறமா அதை நீங்கள் கொஞ்சம் லைட்டாக ஆறுனதுக்கப்புறமே அதை எடுத்துக்கோங்க ஏன்னா காலையில் இதை எடுத்தாலே நீங்கள் போதுமான அளவாக இருக்கும் நம்ம அடுத்த வேலையை பார்க்குறதுக்கு அடுத்து எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு ஓகே ஃபர்ஸ்ட் நல்லா நினச்சிங்க இஞ்சி அதுக்கப்புறம் எலுமிச்சை அதுக்கப்புறம் வந்துட்டு அதை கட் பண்ணிவிட்டு கொதிக்கிற நீர் நல்லா உட்பினிங்க கொதிக்கிற நீரில் போட்டுட்டு அதுக்கப்புறம் அது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் அது இன்டேக் பண்ணிக்கலாம் அடுத்து காலை உணவு அதாவது காலையில் என்ன சாப்பிட்றது நம்ம வந்து ஒரு கன்ஃபியூஸ்டாகவே இருக்கும் அந்த காலையில் என்ன சாப்பிட்ற ஒரு விஷயத்துக்கு வந்துட்டு காலையில் வந்து யூஷுவல் நம்ம வந்துட்டு சில டயட்டில் சப்பாத்தி எடுப்பாங்க அதை ரெகுலராகவே நீங்கள் எடுத்துக்கலாம் ரெண்டு அல்லது மூணு சப்பாத்தி எடுத்துக்கலாம் இட்லி எடுத்துக்கலாம் நல்ல சாப்பாடு தான் அதுக்கப்புறம் கோதுமை உப்புமா எடுத்துக்கலாம் நீங்கள் பால் அந்த மாதிரி ஐட்டம்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம் ஏன்னா இது வந்து கேஷுவலாக நம்ம கிடைக்கிற வேண்டிய விஷயம் அதை நம்ம வந்துட்டு ஓரளவுக்கு நம்ம வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட ஓக்கோட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் பார்ஷியலாக பர்சன்டேஜ் வச்சு நீங்கள் சாப்பிட்டுக்குங்க ஒரு ரெண்டு இட்லின்னா ஒரு மூணு இட்லி சாப்பிட்டுக்கலாம் சில பேர் வந்துட்டு ஒரு அஞ்சு இட்லி வரைக்கும் சாப்பிட்டுக்கலாம் வெயிட் கெயின் பண்ணுறவங்க சப்பாத்தி வந்து ரெண்டு சாப்பிட்டுக்கலாம் சில பேர் மூணுலேருந்து நாலு சாப்பிட்டுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன வெயிட் ஆவரேஜோ என்ன உங்களுக்கு வந்து டைஜஷன் பவர் இருக்கோ என்ன மாதிரி எக்ஸசைஸ்லாம் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் ஓகே அடுத்து வந்து லெவன் ஓ கிளாக் வந்துட்டு ஜூஸ் எடுத்துக்கலாம் சாத்துக்குடி ஜூஸ் பெஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி வெள்ளரி சாலட் அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம் வெள்ளரி ஜூஸ் வந்துட்டு சாரி சாத்துக்குடி ஜூஸ் வந்துட்டு உடம்புக்கு ரொம்பவே நல்லது உடம்புல வந்துட்டு நல்லா உங்களுக்காக குளிர்ச்சி நல்லாவே இருக்கும் அதனால ஜூஸு கண்டிப்பாக எடுங்க ஓகே அடுத்து வந்து மதிய சாப்பாடு கண்டிப்பாக அது வந்து நமக்கு மதிய சாப்பாடு வந்து கொஞ்சம் எனர்ஜிட்டிக்காக இருக்கணும் அப்போ தான் நமக்கு வந்துட்டு அடுத்த ஒர்க் பார்க்க முடியும் அதாவது ஈவினிங் ஒர்க் அவுட் அந்த மாதிரிக்கு அது மதிய உணவு வந்துட்டு புடலங்காய் பீன்ஸ் அதாவது என்ன சொல்லுங்கன்னா வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்துக்கணும் வெஜிடபிள்ஸ் வந்துட்டு ரொம்ப முக்கியம் இயற்கையான உணவில் வெஜிடபிள்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸான ஒன்று அதை நம்ம எடுத்துக்கிட்டாலே கிட்டத்தட்ட நமக்கு கிடைக்க வேண்டிய எல்லா சத்துக்களும் கிடைக்க ஆரம்பிச்சிடும் ஓகே புடலங்காய் பீன்ஸ் கேரட் கீரை முட்டை முக்கியம் முக்கியமாக வந்துட்டு பொடலை கடலைப்பருப்பு பொட்டுக்கடலின்னு சொல்லுவாங்க அதை அரைத்து மிளகுத்தூள் போட்டு ரசம் வச்சு சாப்பிட்லாம் அது நீங்கள் வீட்டில் சொன்னிங்கன்னா செய்வாங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் பண்ணி சொல்லுங்கள் அவங்க கண்டிப்பாக செஞ்சு தருவாங்க அப்படிலாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணுங்கள் இது வந்துட்டு கண்டிப்பாக ஒரு கொரோனா வைரஸை நம்ம துரத்திருக்கணும் துரத்தணும் அப்படின்னா இந்த மாதிரி உணவு முறையை கண்டிப்பாக நீங்கள் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் ட்ரை பண்ணுங்கள் இந்த உணவை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கங்க அடுத்து வந்து மூணு மணிக்கு சில பேர் மூணு மணிக்கு இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிடுவாங்க பிஸ்கெட்ஸ் அந்த மாதிரிலாம் சாப்பிடுவாங்க இந்த மாதிரி ஃபுட் எடுத்துக்கிட்டீங்க இதென்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப இன்னும் நல்லாயிருக்கும் மஞ்சள் மிளகு உப்பு போட்டு கொதிக்க வைத்த நீர் ஓகே இந்த மஞ்சள்ன்றது வந்து கிருமி ஒரு நமக்கு வந்துட்டு முக்கியமாக உடம்புக்கு தேவையான மிளகு உப்பு போட்டு கொதிக்க வச்சு சாப்பிட்டோம்னா நமக்கு வந்துட்டு இப்போ இருக்க பிரச்சனையில் வந்து கண்டிப்பாக நமக்கு ரெக்கவர் கிடைக்கும் அது ரொம்ப உண்மையான ஒரு விஷயம் அடுத்து வந்துட்டு நைட்டு என்ன சாப்பிட்லான்னா பீன்ஸ் கேரட் சேர்த்து ரவா கிச்சடி சாப்பிட்டுக்கலாம் இல்லைனா சப்பாத்தி அல்லது சேமியா இல்லது வெங்காய சட்னி காய்கறி குருமா பால் இதில் எல்லாமே காய்கறி வந்திருக்கு உங்களுக்கு அசிஷல் கிடைக்கிற தான் அதனால் உங்களுக்கு காய்கறி கண்டிப்பாக வாங்கிக்கோங்க இதுதான் எடுக்கணும்னு ஒரு சிலது நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட எடுத்துக்கலாம் பட்டர் பீன் சோயாபீன்ஸ் இது வேணால் எடுத்துக்கலாம் நல்லா வேக வச்சு சாப்பிடுங்க கண்டிப்பாக அதே மாதிரி நைட்டு இரவு ஒன்பது மணிக்கு இஞ்சி எலுமிச்சை சுடுதண்ணியில் அல்லது மஞ்சள் மிளகு சிறிது உப்பு போட்டு நீர் கிட்டத்தட்ட இந்த சுடுதண்ணியில் போட்டுற நம்ம சாப்பிட்ற ஒரு விஷயத்த வந்து ரெண்டு இடத்துல நமக்கு வந்திருக்கு ரெண்டு மூணு இடத்துல வந்திருக்கு கண்டிப்பாக அந்த இடத்த நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா வந்துட்டு இந்த மாதிரி நேரத்தில் நம்ம இந்த மாதிரி ஒரு கண்டிப்பாக நம்ம காஃபி டீ அந்த மாதிரி எடுக்கிறத காட்டிலையும் நமக்கு இந்த மாதிரி மஞ்சள் மிளகு இதெல்லாம் வந்து இயற்கையாக கிடச்ச ஒன்று நமக்கு அதை நம்ம வந்து ஆரம்பத்துலேருந்தே ஃபாலோ பண்ணியிருக்கோம் அதை நம்ம ஃபாலோ பண்ணுறதில்ல இப்போயாவது கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவோம் இந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கப்புறமும் நம்ம இதை விட்டுறக்கூடாது இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிட்டு கண்டிப்பாக கொண்டு போனாலே இன்னி இப்போ வரைக்கும் நமக்கு வந்து பிரச்சனையும் பின்னாடி வர போகிற பிரச்சனைகளும் எல்லாமே சால்வ் ஆகிடும் எந்த ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு கிடச்சிட்டாலே நமக்கு எல்லா பிரச்சனையும் வரவே வராது எந்த நோயும் நமக்கு வரவே வராது இம்யூனிட்டியை நம்ம தான் கூட்டிக்கணும் அதனால கண்டிப்பாக எக்ஸசைஸ் நல்லா பண்ணுங்க இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில் வந்துட்டு கண்டிப்பாக இந்த உணவு முறைகளை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க ஃபாலோ பண்ணீங்கனாலே நீங்கள் பயப்பட தேவையில்லை ரெண்டாவது விஷயம் இதை இன்னொருத்தவங்களுக்கு சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் சொல்லுங்க அவங்களுக்கு முடிஞ்சா வந்துட்டு என்னென்ன நல்ல விஷயங்கள்லாம் கண்டிப்பாக கன்வே பண்ணுங்க ஏன்னா நம்ம ஒரு விஷயம் நமக்கு கண்டிப்பாக நல்லது நடக்குது அப்படின்னா அடுத்தவங்களுக்கு சொல்கிறதுல தப்பே இல்லை கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் கண்டிப்பாக அந்த ஃபுட்டை ஃபாலோ பண்ணுங்கள் நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும் ரெண்டாவது விஷயம் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஹோம் ஒர்க் அவுட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்துட்டு யோகா கொஞ்சம் நம்ம வந்து ரிலாக்ஸேஷன் இந்த டைம் வந்துட்டு நமக்கு ரிலாக்ஸேஷன் டைம் கண்டிப்பாக வந்துட்டு நமக்கு எடுத்துக்கிற ஃபுட்டு வந்துட்டு டைஜஷன் ஆகிற ஃபுட்டாக இருக்கலாம் நம்ம நார்மல் அதாவது நம்ம நார்மல் ஆக்டிவிட்டீஸ் நம்ம வெளில போகிறோம் அப்படி இப்படின்னு நிறையா பண்ணிகிட்டு இருப்போம் அப்போ எடுக்கிற ஃபுட்டை வந்துட்டு கண்டிப்பாக இப்போ கொஞ்சம் குறைச்சிருங்க ஏன்னா டைஜஷன் கண்டிப்பாக கிடைக்காது உங்களுக்கே தெரியும் அதனால் கண்டிப்பாக இந்த ஃபுட்டை ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்த வீடியில் இன்னொரு இன்ஃபர்மேஷனோட வரேன் தேங்க் யூ